வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. திறந்த வெளியில் குப்பை கொட்டுவதை தடுக்க மாநகராட்சி நூதன யோசனை. கோவை மாநகரில் திறந்த வெளியில் குப்பை கொட்டுவதை தடுக்க மாநகராட்சி நூதன யோசனை மேற்கொண்டுள்ளது. பொது இடங்களில் சாணம் மெழுகி கோலம் வரைந்து கடவுளின் படம் வைத்து மலர் தூவப்படுகிறது. மக்கள் மத்தியில் மனமாற்றத்தை ஏற்படுத்தி திறந்த வெளியில் குப்பை கொட்டுவதை தடுக்க இந்த புதிய முயற்சியை மாநகராட்சி மேற்கொண்டிருக்கிறது. கோவை மாநகராட்சியில் நாளொன்றுக்கு 850 டன் முதல் 1000 டன் வரை குப்பை சேகரமாகிறது. அவை தற்போது வெள்ளனூர் கிடங்கில் கொட்டப்படுகிறது. இதனை தவிர்க்க மக்கும் குப்பையை உருவாக்கும் இடத்திலேயே அழிக்க மாநகராட்சி முயற்சிக்கிறது. யாரேனும் வீதியில் கொட்டுவது தெரிந்தால் 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படுகிறது. மத்திய மண்டலம் 80வது வார்டு சுக்கிரவாரப்பேட்டையில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து தொட்டிகளும் எடுக்கப்பட்டுவிட்டன. இதேபோல் 83வது வார்டு வைஷியார் வீதி மற்றும் தெலுங்கு வீதியில் நேற்று சாணம் மெழுகி கோலமிடப்பட்டது. மாநகராட்சியின் இம்முயற்சிக்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது.